ஹாய் ஹலோ வியூவர்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஆச்சரியமான ரொம்பவே வித்தியாசமான ஒரு மனிதரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர் எல்லாரும் ஃபோல்டன் மேன் சொல்லுவாங்க. ஏன் அவர் அப்படி சொல்கிறாங்க, அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரோட பேர் என்னன்னா லீ ஹுவா. அவரோட ஊர் கியாங் அப்படிங்கிற ஊர், பான்ஷி அப்படிங்கிற டவுனில் தான் அவர் பிறந்து வளர்ந்தார். அவரோட ஃபாதர் மிலிட்ரி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரோட அம்மா லோக்கல் வில்லேஜ் கமிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸ். அதுக்கப்புறமா அவர் லைஃப்ல என்ன ஆச்சுன்னா, அவரோட செகண்டரி ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம், அதாவது 1991 அவரோட ஏஜ் 18, அவரோட ஸ்டடீஸை முடிச்சது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வேற ஊருக்கு போய் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் அவரோட லைஃப்ல இப்போதான் ட்விஸ்டே ஆரம்பிச்சது. என்னாச்சுன்னா, அவர் பிளான் பண்ணியிருந்த அந்த டைம்ல அவருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு சிம்டம்ஸ். என்ன சிம்டம்ஸ்னா, காலில் இடுப்பில் எல்லாம் பெயின் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனா, ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு. அங்கே பெயின் கில்லர், ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க அவரை கம்ஃபர்ட் ஆக்கிறதுக்கு. ஆனால் அவருக்கு அது கியூர் ஆகலை. ஸோ அவரால் போக முடியல, அவரோட பிளான் அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அவருக்கு இந்த மாதிரி பெயின் அதிகமாக இருந்ததுனால அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே டேஸ் போய்கிட்டே இருக்கு. ஃபைனலி 1.5 இயர்ஸ் ஆகுது. அந்த டைமில் அவர் என்ன ஆகுறாருன்னா, ஃபுல்லாக அவருடைய பேக் போன் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக முன்னாடி வந்துடுது. அவர் அப்படியே பெண்ட் ஆயிடுறாரு, ஃபோல்ட் ஆயிடுறாரு. அதனால தான் அவரை ஃபோல்டன் மேன் சொல்கிறாங்க. அது எத்தனை வருஷமாக நீடிக்குதுன்னு பார்த்தோன்னா, ரொம்ப வருஷமாகவே நீடிக்குது. அவங்க ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அதை கியூர் பண்ணுறதுக்கு, ஆனால் அவங்களால முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மா தான் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகிட்டாருன்னா, அவரோட சீக்ஸ் வந்துட்டு செஸ்ல பட்டிருக்கு, அவருடைய ஹெட் வந்துட்டு தொடை பகுதியில் படுற அளவுக்கு வரைக்கும் அவர் அப்படியே ஃபோல்ட் ஆயிட்டார். அவர்னால அவரோட வேலையவே சுத்தமாக செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. எப்படின்னா, அவனால் படுக்க முடியல, எந்திரிக்க முடியல, அண்ட் ப்ரஷ் பண்ண முடியல, வாஷ்ரூம் போக முடியல, ட்ரெஸ் பண்ண முடியல. அதனால அவங்க அம்மா தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாங்க. அவர் எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் இந்த பெண்டாக இருக்க அந்த சிச்சுவேஷனில் அவருக்கு எங்கே பவுல் வச்சா பாசிபிளாக இருக்கும், சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா அந்த இடத்துல பவுல் வைப்பாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிட்டதுனால அவருடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ டெய்லி அவனால் சிம்பிள் 2 மீல்ஸ் மட்டும்தான் அதனால எடுத்துக்க முடியும். ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த மாதிரி அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. ஃபைனலாக அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் தான் ஷென்ஸ்ஹென் யூனிவர்சிட்டி ஜெனரல் ஹாஸ்பிட்டல். அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பையன், நான் பெத்தெடுத்த பையனுக்கு இந்த மாதிரி இருக்கதே என்னால் பார்க்க முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கும் ஏஜ் ஆகிட்டே போகுது, நான் தான் என்னை பார்த்துட்ருக்கேன், எனக்கு அப்புறமா இவனை யார் பார்த்துக்குவா, அதனால என் கண்ணு முன்னாடியே இவனை சரியாயிட்டான் அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவங்க ரொம்ப எமோஷனலாக டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு 4 காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் பண்ணி அதில் அந்த யூனிவர்சிட்டி சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கு. அவரோட உடம்புல 20 பின்ஸ் இருக்குது. அந்த ஃபோல்டட் மேன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காரு. ஆனால் இப்போவும் அவனால் அவரோட நெக்கை வந்துட்டு திருப்ப முடியாது, அசைக்க முடியாது. அவரோட வேலையை இப்போல்லாம் அவனால் செய்ய முடியுது. லைக் சாப்பிட முடியுது, மற்றவங்கள மாதிரி டேபிளில் உட்கார முடியுது, பவுலை பிடிக்க முடியுது. அதனால அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. இதை பார்த்து அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவருக்கு ஃபியூ மந்த்ஸாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அவரால் கொஞ்சம் ஸ்லோவாக வாக் பண்ண முடியுது. ஆனால் வாக்கிங் ஃப்ரேமை வச்சு தான் அவனால் வாக் பண்ண முடியுது. அந்த 18 ஏஜில் அவர் அஃபெக்ட் ஆன டிசீஸ் 28 இயர்ஸ்க்கு அப்புறமா 2019 தான் அவர் ரெக்குவர் ஆயிருக்காரு. அண்ட் லீ ஹுவா சொல்லியிருக்காரு, என்னால் இப்போ எந்திரிக்க முடியுது, மெதுவாக வாக் பண்ண முடியுது, சிங்க கிட்ட போய் என்னாலே ப்ரஷ் பண்ண முடியுது, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கடைசி வரைக்கும் என்னோட ஹோப்பை விடவே இல்லை, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி முடிஞ்சுது. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட லைஃபை திரும்பி கொடுத்த ஷென்சென் யூனிவர்சிட்டி ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். டாடா பா.